வணக்கம் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாதகம் கொடுத்தாங்க அந்த பொண்ணோட பிறப்பு லக்னம் வந்து மீன லக்னம் தற்போது அவங்களுக்கு அக்ஷய லக்னம் வந்து மிதுன லக்னம் இயங்கின்றிருக்கு ஏல்பி லக்னம் மிதுனம் சிம்மத்தில் செவ்வாய் துலாம் ராசியில் ராகு விருச்சிகத்தில் குரு சுக்ரன் தனுசில் சந்திரன் மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மேஷத்தில் கேது இது அவரோட கிரக நிலைகள் அவரோட ஜாதகப்படையுள்ள கிரக நிலைகள் தற்போது அவருக்கு ஏல்பி லக்னம் வந்து மிதுனம் ஏல்பி லக்ன பொள்ளி வந்து அவருக்கு மிருகசீஷம் நாலாம் பாதம் மிருகசீஷம் நாலாம் பாதம்ங்கிறது டீனென் அவங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இயங்கின்றது அவர் கேட்க வந்தது கல்யாணம் இப்போ நமக்கு வந்து கல்யாணம்னா நம்ம ஏழாம் பாவம் பார்ப்போம் அப்போ ஏழாம் பாவ அதிபதி வந்து ஆறில் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த ஏல்பிக்கு ஏழாம் பாவம் வந்து தனுசு லக்னம் அவர் அந்த அதிபதி குரு வந்து விருச்சிகத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கூட ஐந்தாம் பதி அதிபதியுடன் சேர்ந்து சுக்கரனோட அமர்ந்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு பையனை முன்னாடியே தெரியுமா பையன் வந்து தெரிஞ்ச பையனா உங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பொண்ணும் பையனும் முன்னாடியே பேசின்ற ஏதாட்டி பிரச்சனைகள் வந்ததா அவங்களுக்குள்ள சண்டை கண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவங்க வந்து சிரிச்சுகிண்டே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி வந்து அவங்களுக்கு ஏழில் இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு தற்போது டி நைன் வந்து பிரிட்சிகம் நடந்துன்னு இருக்கு நமக்கு கல்யாணம்னா ஏழாம் பாவத்தில் டி வரணும் இப்போ ஒரு வருடம் கழித்து இவங்களுக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இவங்களோட டி நைன் மாற்றம் என்பது நிகழும் அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கில் இருக்காங்களா வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன் வேலைக்கு போயின்னு இருக்காங்களா அதாவது ஒரு நாலு வருஷமாக பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஏன்னா இந்த மிருகசீஷன் நட்சத்திராதிபதி வந்து மூணில் அமர்ந்து அவர் வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் செவ்வாய் அப்போ அவர் வந்து முயற்சி பண்ணி வேலைங்கிறத தேடி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக இந்த ஏல்பி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தையும் பாக்யஸ்தானத்தையும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்ப்பதுனால வேலைக்கு வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்களான்னு கேட்டோம் அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இப்போ பொண்ணு எங்க இருக்காங்கன்னு இப்போ வந்து அவங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப நீங்க அது வந்து அதுக்குள்ள இவங்களுக்கு டி மாற்றம் என்பது நடந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு வருடம் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பாருங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான் பேசி வச்சுருப்பீங்க அப்போ உண்டான கரெக்டான ஒரு நேரம் நீங்க வந்து அப்பமே அவங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சரி அப்ப நாங்க அப்பவே டேட் குறிக்கிறோம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நன்றி